குவி இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாக்குலர் எட்டெக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரிவன் எவ்ரிவேர் கலக்கலான ஹாஸ்பிடல் டிராமா ஹார்ட் பீட் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் இந்தியா 16 பிரதமர்களை பார்த்திருக்குது. இந்த 16 பேரில் 6 பேர் வந்து 16 பிரதமர், அதில் 6 பேர் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர்கள், 3 பேர் பாகிஸ்தானில் பிறந்தவர்கள். 3 பேர் ரூபா நோட்டில் கையெழுத்து போட்ட ஒருவர் பிரதமர் ஆகியிருக்கிறார். அப்படி ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்த ஒரு மரியாதைக்குரிய ஐயா மன்மோகன் சிங் இந்த நாட்டின் பிரதமர் நாற்காலியில் 10 ஆண்டுகள் இருந்தார். மாநகராட்சி கவுன்சிலரும் இந்தியாவுக்கு பிரதமர் ஆயிட்டார். மும்பை மாநகராட்சி கவுன்சிலர் ஐக்கிய குஜரால் ஒரு காலத்தில் மும்பை மாநகராட்சியில் ஒரு கவுன்சிலர். இந்த நாட்டில் பிரதமராக இருந்த ஒருவருக்கு சொந்த வீடு இல்லை, நம்ப முடியுதா? அந்த அளவுக்கு ஒரு நேர்மையினோட உச்சத்தில் ஒரு பிரதமர் வாழ்ந்துட்டு போயிருக்கிறார். அவர் யார் என்று கேட்டால் லால் பகதூர் சாஸ்திரி. ஆனால் போட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல கம்பளியாட உட உடுத்த முடியாத அளவிற்கு ஒரு பிரதமர் இருந்து குளிரில் நடுங்கி செத்துப்போன வரலாறு இந்த நாட்டில் இருக்குது. அவர் மரணம் இன்றைக்கு மர்மமாக இருக்கிறது. இல்லை, கொடுமை என்னடனா, மறைந்து போனது இந்திய நாட்டின் பிரதமர். அவர் இறந்து போனது 1966. 1966 இறந்த பிரதமருக்கு 1976 கமிட்டி போடுகிறார்கள். அந்த கமிட்டி பேர் நா ராஜ் நரேன் கமிட்டி. இன்று வரை அந்த கமிட்டி என்ன நடந்துச்சுன்னு ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணல. முரார்ஜி தேசாய், பெருமகனார் முரார்ஜி தேசாய், அவர் 99 வயது வரை வாழ்ந்த அந்த மாமனிதர் சொல்கிறார், நான் யூரின் குடிச்சு தான் எவ்வளோ நாள் இருந்தேங்கிறார். கேட்கறதுக்கும் படிப்பதற்கும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணக்கூடிய உலகத்துக்கு தான் இருக்கு இன்னைக்கு இருக்குது. இது கூட புரியல, மகள் பரிச்சல ரீவேஷன் அப்ளை பண்ணு சொன்னால் மாட்டேன், அதனால அந்த பொண்ணு இறந்து போச்சு. பெத்த மக நேர்மைக்கு பலியானார், மௌனமாக திறந்தார் முரார்ஜி தேசாய். சார், உங்கள் பார்வையில் இந்தியாவினுடைய பிரதமர்கள் அவர்களுடைய சிறப்புகள் என்னென்ன? 1947 August 15 நள்ளிரவில் சுதந்திர கொடி ஏற்றி முதல் பிரதமராக இந்த மண் ஏற்றுக்கொண்டது பண்டிதர் நேரு அவர்களை. இது சுதந்திரத்திற்கு முன்னால் 1951-52 காலகட்டங்களில் 5 கட்டமாக பல கட்டங்களாக இந்தியாவில் தேர்தல் நடத்தி சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக பெருமகனார் நேரு பொறுப்பேற்றுக் கொண்டார். அண்டு 1952 இருந்து இன்றைக்கி 2024 இன்னும் தேர்தல் தேதி இன்னும் 2 நாள் அறிவிக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுவரைக்கும் இந்தியா எத்தனை பிரதமர்களை கடந்து வந்திருக்குன்னு சொன்னால் 16 பேர் இந்திய பிரதமர் நாற்காலியை அலங்கரித்திருக்கிறார்கள். 1952 பெருமகனார் நேரு, நேருவினுடைய மறைவிற்கு பின்னால் 13 நாட்கள் குல்ஜரிலால் நந்தா, அவருக்கு பிறகு பெருமகனார் லால் பகதூர் சாஸ்திரி, அவருடைய திடீர் மறைவுக்கு பிறகு திரும்பவும் ஒரு 10 நாட்கள் இடைக்கால பிரதமராக குல்ஜரிலால் நந்தா, குல்ஜரிலால் நந்தாவிற்கு பிறகு பெருமதி மரியாதைக்குரிய அம்மையார் இந்திரா காந்தி. இந்திரா காந்தி அம்மையார் 1977 ஜனதா ஆட்சியினால் மிசாவிற்கு பிறகு தோற்கடிக்கப்பட்ட பிறகு முரார்ஜி தேசாய், பெருமகனார் முரார்ஜி தேசாய் ஐயா சரண் சிங், திரும்பவும் 1980 பெரும் அம்மையார் இந்திரா காந்தி, அவர் மறைவுக்கு பிறகு 1984 ராஜீவ் காந்தி, ராஜீவ் காந்திக்கு பிறகு 1989 விபி சிங், விபி சிங்க்கு அவர் ஐயா பெருமகனார் விபி சிங்குக்கு பிறகு சந்திரசேகர், சந்திரசேகருக்கு பிறகு மீண்டும் ஒரு 5 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியிலே மரியாதைக்குரிய நரசிம்மராவ், நரசிம்மராவ் அவர்களுக்கு அடுத்து ஒரு 13 நாட்கள் வாஜ்பாய், தேவகவுடா, ஐக்கிய குஜரால், திரும்பவும் வாஜ்பாய், 10 ஆண்டுகள் பெருமகனார் மன்மோகன் சிங், தற்போது மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் இந்திய தேசத்தை ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்தியா 16 பிரதமர்களை பார்த்துருக்குது. இந்த 16 பிரதமர்களுக்கும் ஒவ்வொரு பிரதமருக்கும் ஒரு சிறப்புன்னு ஒன்று இருக்கும். இந்த 16 பேரில் 6 பேர் வந்து 16 பிரதமர், அதில் 6 பேர் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர்கள், 3 பேர் பாகிஸ்தானில் பிறந்தவர்கள். 3 பேர் ஐயா மன்மோகன் சிங், ஐக்கிய குஜரால் போன்றவர்கள் 3 பேர் பாகிஸ்தானில் பிறந்தவங்க. இதில் சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இதுவரைக்கும் நீண்ட நாட்கள் பிரதமர் நாற்காலியை அலங்கரித்தவர் யாருன்னு கேட்டால் பெருமகனார் பண்டிதர் நேரு. 17 ஆண்டுகள் பிரதமர் நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார். ஒரு பெண்மணி இந்த நாட்டில் முதல் பிரதமர் என்று சொன்னால் அனைவரும் அறிந்த அம்மையார் இந்திரா காந்தி. இதுவரைக்கும் இந்தியாவில் குறைந்த வயதில் ஒருவர் பிரதமர் நாற்காலியில் அமர்ந்தார் என்று சொன்னால் மறைந்த ஐயா ராஜீவ்காந்தி, 41 வயது. முதன் முதலில் தென்னிந்தியாவிலிருந்து ஒரு ஆள் பிரதமர் ஆனார்னா பெருமானார் நரசிம்மராவ். இப்படி ஒவ்வொரு பிரதமருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. இதில் என்னடான்னு கேட்டிங்கன்னா, ரூபா நோட்டில் கையெழுத்து போட்ட ஒருவர் பிரதமராயிருக்கிறார். ரூபா நோட்டில் உங்களுக்கு தெரியும், ரூபா நோட்டில் யார் கையெழுத்து போட முடியும்? ரிசர்வ் பேங்க் கவர்னர் தான் போட முடியும். அப்படி ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்த ஒரு மரியாதைக்குரிய ஐயா மன்மோகன் சிங் இந்த நாட்டின் பிரதமர் நாற்காலியில் 10 ஆண்டுகள் இருந்தார்.
இதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னை மாநகராட்சியில் நம்ம இருக்கிறோம். சென்னை மாநகராட்சியில் 200 வார்டு இருக்குது. இந்த 200 வார்டில் 200 கவுன்சிலர் இருக்காங்க. பல மாநகராட்சியில் பல கவுன்சிலர் இருக்காங்க. அப்படி ஒரு மாநகராட்சி கவுன்சிலரும் இந்தியாவுக்கு பிரதமர் ஆகிட்டார். மும்பை மாநகராட்சி கவுன்சிலர் ஐக்கே குஜரால் ஒரு காலத்தில் மும்பை மாநகராட்சியில் ஒரு கவுன்சிலர். அந்த மும்பை மாநகராட்சி கவுன்சிலர் அந்த பெருமரியாக்குரிய ஐயா ஐக்கே குஜரால் இந்திய நாட்டினுடைய பிரதமர் நாற்காலியை அவரும் அலங்கரித்திருக்கிறார். இதில் தொடர்ச்சியாக 1947 தொடர்ச்சியாக காங்கிரஸ் ஆதிக்கமே, பிரதமர் நாற்காலியில் காங்கிரஸினுடைய ஆதிக்கம் மட்டும்தான் இருந்தது. காங்கிரஸ் அல்லாத முதல் பிரதமர் 1977 ஜனதா கட்சியை சேர்ந்த பெருமகனார் மொரார்ஜி தேசாய். இப்படி 16 பேருக்கும் 16 சிறப்புகளோடு தான் இந்த நாட்டில் பிரதமர் நாற்காலியை அலங்கரித்திருக்கிறார்கள். சார், இந்த 16 பேரில் உங்களுக்கு பிடித்தவர், முக்கியமானவராக நீங்கள் நினைக்கக்கூடியவர்? இந்த 16 பிரதமர்கள் சில விடயங்கள் பார்த்தா, இன்றைக்கு ஒரு நாள் முதல்வர் ஒரு படம் வந்தது, திரைப்படம் அர்ஜுன் நடித்த படம் முதல்வன் அப்படின்னு ஒரு படம் வந்த மாதிரி, இன்றைக்கு சூழ்நிலையில் இன்றைய நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த கார்ப்பரேட் உலகத்தில் சில விஷயங்கள் இன்றைக்கி இளைஞர்களும் இன்றைக்கி புதுசாக கேட்குறவங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு அரிய செய்தியாக இருக்கும். இந்த நாட்டில் பிரதமராக இருந்த ஒருவருக்கு சொந்த வீடு இல்லை, நம்ப முடியுதா? ஒரு பிரதமராக இருந்தவருக்கு சொந்த வீடு இல்லை. அந்தளவுக்கு ஒரு நேர்மையினோட உச்சத்தில் ஒரு பிரதமர் வாழ்ந்துட்டு போயிருக்கிறார். அவர் யார் என்று கேட்டால் லால் பகதூர் சாஸ்திரி. புன்னெழுத்துக்களால் பிடிக்கப்படக்கூடிய அந்த நேர்மையாளர். அவர் இந்த தேசத்தின் முதன் முதலாக அவர் இந்த நாட்டின் உள்துறை அமைச்சராக இருந்தார். உள்துறை அமைச்சராக ஒரு பதவியை வகித்த போது காமராஜர் பிளான் என்று சொல்லி பெருந்தலைவர் ஐயா காமராஜரோட திட்டத்தின்படி ஒரு ஆளுக்கு ஒரு பதவி, கே பிளான், காமராஜர் பிளான், கே பிளானின் அடிப்படையில் உள்துறை அமைச்சர் பதவியை விட்டுட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய வேலைக்கு போகிறார். மீண்டும் அவர் ரயில்வே அமைச்சராக பதவியேற்கிறார். அவர் ரயில்வே அமைச்சராக பதவியேற்ற போதுதான் தமிழ்நாட்டில் அரியலூர் ரயில் விபத்து நடைபெறுகிறது. அரியலூர் ரயில் விபத்து எங்கேயோ நடக்குது, அவர் டெல்லியில் இருக்கார், அவர் ஊர் அலகாபாத், எங்கேயோ நடக்குதே, நான் எதுக்கு அதுக்கு பொறுப்பேற்குன்னு நினைக்காம அவரை ராஜினாமா செய்யுங்கள் என்று சொல்லி யாரும் கோரிக்கை வைக்கவில்லை, குரல் கொடுக்கவில்லை. 112 பேர் தமிழ்நாட்டில் இறந்து விட்டார்கள், என்னுடைய துறையில் தவறு நடந்துவிட்டது என்று சொல்லி உடனடியாக தன்னுடைய ரயில்வே அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறார். ராஜினாமா பண்ணிவிட்டு அரசு கார் நிற்குது, அந்த காரில் போய் வீட்டில் இறங்கியிருக்கலாம். அப்படியே ரிசைன் பண்ணார். ரிசைன் பண்ணிட்டு நேராக பேருந்து நிலையம் போனார், பசேரி வீட்டுக்கு போயிட்டார். இப்படியும் பிரதமர் நாட்டில் இருப்பார்களான்னு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுறார், அரசு பங்களாவ திறந்துட்டார், அரசு பங்களா இல்லாமல் போயிட்டு நேராக போய் வாடகைக்கு வீடு தேடி வாடகை வீட்டில் போய் தங்குறாரு. உடனே வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர்கிட்ட சொல்கிறாரு, அமைச்சராக இருந்தேன், அரசு பணம், எனக்கு அரசு சம்பளம் வந்துச்சு, இனிமேல் அரசு சம்பளம் நாளைக்கு என்னன்னு எனக்கு தெரியாது, என்னுடைய இயக்கம் காங்கிரஸ் கட்சி எனக்கு பணம் கொடுத்தா தான் உண்டு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களையும் கூட்டி சொல்கிறார், நேற்று வரைக்கும் 2 காய்கறி வச்சு சாப்பிட்டோம், இனிமேல் வீட்டில் நாளையிலிருந்து 1 காய் தான், ஒரு சாம்பார் தான், கூட வந்து பொரியல், 2 பொரியல், 3 பொரியல் கிடையாது, சாம்பார் தான் சாப்பிடணும், இல்லைனா ஒரு பொரியல் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை கூப்பிட்டு சொல்கிறார், நம்முடைய துணிகளை இதுவரைக்கும் சலவையாளர்களிடம் கொடுத்து செலவு செய்தோம், இனிமேல் நம்முடைய துணியை நம்மே துவைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இப்படியும் மனிதர்கள் இந்த நாட்டில் வாழ்ந்தார்களா என்று சொல்லி எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாமனிதராக அந்த லால் பகதூர் சாஸ்திரி. 1966 அவர் இந்தியாவினுடைய பிரதமர். பெருமானார் நேரு பெருமானம் மறைந்ததற்கு பின்னால் இடைக்கால பிரதமருக்கு பிறகு இவர் பிரதமராக பொறுப்பேற்றுக் கொள்கிறார். அந்த நல்ல மனுஷன் பொறுப்பேற்றுக்கிட்ட நேரம் என்னென்னு தெரியல, என்ன கெட்ட நேரம் தெரியல. அவர் 1967 பொறுப்பேற்றுக்கிட்டவுடனேயுமே இந்தியா பாகிஸ்தான் போர் தொடங்கிருச்சு. இந்தியா பாகிஸ்தான் போர் தொடங்குது, மிகப்பெரிய அளவிற்கு ரெண்டு நாடுகளுக்கும் சேதம், இழப்பு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு, நடுநிலைமையாக இந்த போரை நிறுத்துவதற்கு அன்றைக்கு உலக அரங்கில் உச்சத்தில் இருந்த USSR சோவியத் ரஷ்யாவுடைய அதிபர் ஹோஜிமின், அவர் ரெண்டு நாடு வாங்க உங்களுக்கு ரெண்டு நாடுக்கு மத்தியஸ்தம் பண்ணுறேன்னு மாண்புமிகு பாரத பிரதமர் மறைந்த ஐயா லால் பகதூர் சாஸ்திரியை தாஸ்கண்ட்டுக்கு அழைக்கிறாங்க. இன்றைக்கி உஸ்பெகிஸ்தான். அந்த தாஸ்கண்ட்டுக்கு இவர் போகணும் பேச்சுவார்த்தைக்கு. போகிறதுக்கு முதல் நாள் பிரதமர் அலுவலகத்தில் அமர்ந்து இருக்கிறார். காங்கிரஸ் கட்சி சேர்ந்த கமலாபதி திரிவேதி அவர்கிட்ட பேசிகிட்ருக்காரு. நண்பர்கள், என்ன சாஸ்திரி, நாளைக்கு நீங்கள் தாஸ்கண்ட் போகிறீங்க, ரஷ்ய நாட்டுக்கு போகிறீங்க, அதற்கான ஆடைகள்லாம் உடையெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறாரு. அங்கே என்னங்க பெருசாக இருக்க போது, நான் வழக்கமாக வெட்டி சட்டை தான் போடுவேன், நான் வெட்டி சட்டையே போட்டு போகிறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஊட்டியோ காஷ்மீர் மாதிரி கிடையாது, அங்கே போனீங்கன்னா ரஷ்ய நாட்டில் அது அந்த இடத்துல தாஸ்கண்டில் -degree குளிர் அடிக்கும், அதற்கான உடைகளை நீங்கள் வாங்கிட்டீங்களா, ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டீங்களான்னு கேட்டபோது, நான் எப்பயும் வெட்டி சட்டை போடுவேன், அதாங்க போட்டு போகிறேன், வீட்டில் 2 கம்பளி ஆடை இருக்குது அது போதும் அப்படிங்கிறாரு. அது -degree அது பத்தாது. இன்றைக்கி நம்ம சாதாரணமாக ஊட்டிக்கு பிறகு ஜெர்கின் வாங்கிட்டு போகிறோம், சாதாரணமாக இருக்கக்கூடிய இளைஞர்கள். ஆனால் அவர் சாதாரண கம்பளி விட போதும்,
ஒன்றே ஒன்று பைக்கில் கைவிட்டு பார்க்குற 20 ரூபா இருக்குது, எடுத்து போய் உதவியில் விட்டு கம்பளியில் சாக்ஸ் வாங்கிட்டு வர சொல்கிறாரு. வெறும் கம்பளி சாக்ஸ் போதும், இதுக்கு மேலே இந்த ஏழைகிட்ட பணம் இல்லைங்கிறாரு. இந்த ஏழைகிட்ட பணம் இல்லைன்ட்டு போகிறாரு, அங்கே போகிறாரு. அந்த நாட்டில் போனார், கையெழுத்து முடிஞ்சது, முடிஞ்சு வந்து ரூமில் படுத்தார், மர்மமான முறையில் இறந்ததாக வரலாறு சொல்லுகிறது. ஆனால் போட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல கம்பளியாட உடுத்த முடியாத அளவிற்கு ஒரு பிரதமர் இருந்து குளிரில் நடுங்கி செத்துப்போன வரலாறு இந்த நாட்டில் இருக்குது. அவர் மரணம் இன்றைக்கு மரணம் இன்றைக்கு மர்மமாக இருக்கிறது. இதில் கொடுமை என்னடனா, மறைந்து போனது இந்திய நாட்டின் பிரதமர், அவர் இறந்து போனது 1966 அவர் எப்படி இறந்தார் என்பதற்கு கண்டுபிடிப்பதற்கு இந்திய நாடு உடனடியாக வேக வேகமாக முயற்சி எடுத்து 1977 ராஜ்நரேன் கமிட்டி போடுறாங்க. இறந்தது 66, மறைந்தது இந்திய நாட்டினுடைய தேசத்தின் பிரதமர். 1966 இறந்த பிரதமருக்கு 1977 கமிட்டி போடுகிறார்கள். அந்த கமிட்டி பேர் ராஜ்நரேன் கமிட்டி. இன்று வரை அந்த கமிட்டி என்ன நடந்துச்சுன்னு ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணல. ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் தகவல் அறிய உரிமை சட்டத்தில் டெல்லியிலிருந்து ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார். அந்த செய்தி வள ஆத்தியில் கேட்டைக்கப்புறந்தான் தெரியுது. 77 இன்றைக்கு வரைக்கும் ஒரு பிரதமர் தாஸ்கண்டில் மறைந்து போன பிரதமருடைய சாவு என்ன என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் இந்த நாட்டில் மர்மமாக இருக்கிறது. பிரதமர் அங்கே போனார், இறந்துட்டார். அப்போ பிரதமராக இருக்கும்போது வீட்டில் சொந்தக்காரங்களாம் சொல்கிறாங்க, ஒரு பிஎம்மாக இருக்கீங்க, ஒரு சொந்தமாக ஒரு கார் வாங்கிக்கிங்க, சம்பளம் கொடுக்காங்கல்ல அரசாங்கத்தில், அந்த சம்பளத்தை நம்பி, அரசாங்கம் கொடுக்குற சம்பளத்தை நம்பி இஎம்ஐயில் பேங்க்கில் லோன் போட்டு ஒரு கார் வாங்கினார். போயிட்டு வந்தார், அங்கே தாஸ்கண்டில் இறந்துட்டார். வந்து இறந்து முடிஞ்சு போச்சு. பிரதமர் இறந்ததுக்கு பிறகு பிரதமர் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு இஎம்ஐ கட்ட முடியல, காரை தூக்கிட்டு போயிட்டான் பேங்க்காரர். இப்படியும் இன்றைய இளைஞர்கள் நினைக்கலாம், இப்படியும் பிரதமர்கள் இந்த தேசத்தில் இருந்தார்களா என்று சொல்லி. திரைப்படத்தில் பார்க்க வேண்டிய செய்திகளை, திரைப்படத்தில் பார்க்க வேண்டிய காட்சிகளை இந்த நாட்டில் நமக்கு முன்னால் நடத்தி சென்றிருக்கிறார்கள். ஒருவர் பெயர் முராஜி லால் பகதூர் சாஸ்திரி, இன்னொரு பிரதமர். அந்த பிரதமரை நினைச்சா அந்த வாழ்க்கை வரலாறு படித்த கண்ணில் கண்ணீர் வருது. எல்லாருக்கும் தெரிந்தவர் தான் முராஜி தேசாய், பெருமகனார் முராஜி தேசாய். முராஜி தேசாய் என்று சொன்னால் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய செய்தி பிம்பம் அதிக பேருக்கு அவரை பற்றி என்ன தெரியும், அவர் 99 வரை வாழ்ந்தார். அதை விட குறிப்பாக சொல்லுவாங்க, அவர் தன்னுடைய சிறுநீரை தானே குடித்து கொண்டார். கேட்டால் அவரே சொல்கிறார், என் உடல் ஆரோக்கியத்திற்கு சிறுநீர் குடித்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்று சொல்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. 99 வளர்ந்து வாழ்ந்திருக்காரு. எப்பயுமே மூத்தவர்கள் அதை ஒரு விஷயத்தை செஞ்சதை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிறோம்னா, அவர் 99 வரை வாழ்ந்த அந்த மாமனிதர் சொல்கிறார், நான் யூரின் குடித்து தான் எவ்வளோ நாள் இருந்தேங்கிறார். அவரை பற்றியான பிம்பம் என்ன, அவர் சிறுநீர் குடித்தார், 99 வரை வாழ்ந்தார். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய செய்தி, அவர் லீஃப் ஆனில் பிறந்தார், 29 பிறந்தார். இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து, 4 கழித்து, இந்த ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம லீஃப் 29 பார்த்தோம். 99 இருந்தாலும் அவர் தன் வாழ்நாளில் 25 பிறந்தநாள் தான் கொண்டாடியிருக்கார். இது ஒரு சாதாரண ஒரு செய்தி. அவருடைய வாழ்க்கை வரலாறு படித்தோம்னா, அவர் பிரிக்கப்படாத குஜராத், மும்பை, மும்பை மாகாணம், நம்மளுக்கு சென்னை மாகாணம் இங்கேருந்து காஷ்மீர், இங்கேருந்து ஆந்திராவை தாண்டி ஒரிசாவை எல்லையை தொட்டுக்கிட்டு இருந்த மாதிரி, அன்றைக்கு பிரிக்கப்படாத மகாராஷ்டிரா குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர். அப்போ தன்னுடைய மகள் பெயர் இந்து, கல்வியில் படிப்பில் நம்பர் 1, பிளஸ் 2 படிக்கும்போது பள்ளி மாணவி முதலிடத்தில் வருது. தன்னுடைய ஆசை வாழ்நாள் கனவு டாக்டர் ஆகணும்னு, டாக்டர் ஆகணும்னு சொல்லி கனவு கண்டு அந்த பள்ளியில் முதல் மாணவியாக வந்த மாணவியை தன்னுடைய மகளுடைய விருப்பத்திற்கெனங்க மும்பை மருத்துவக் கல்லூரியில் சேர்த்து விடுறார். மும்பை மருத்துவக் கல்லூரியில் அதுதான் முதல் மார்க். ஆனால் இறுதி ஆண்டு படிக்குது, யார், பிரதமர் முரார்ஜி தேசாயோட மகள், அன்றைய சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர், மும்பை பம்பாய் மாகாண முதலமைச்சர், வகுப்பில் அந்த கல்லூரியிலே மருத்துவக் கல்லூரியில் இறுதி ஆண்டில் நம்பர் 1 மார்க் எடுக்கக்கூடிய மகள் இந்து, போய் எக்ஸாம் எடுத்துகிட்டு போய் ரிசல்ட்டை போய் பார்க்க போனால் ரிசல்ட்டில் அது பேர் இல்லை, நம்பர் இல்லை, என்னடான்னு போய் பார்த்தா ஃபெயிலுங்கிற லிஸ்ட்டில் அவங்க பேர் இருக்கு. கதறி அழுகுது அந்த பிள்ளை. நீங்கள் ஒரு கல்லூரி மாணவியோட நிலைமையிலேருந்து பாருங்கள், முதலமைச்சர் மகங்கிறத விட்டுருங்க, விடிய விடிய படித்து பரிச்சு எழுதுகிறோம், நம்ம தான் நம்பர் 1 ஸ்டூடெண்ட்டு, ஆனால் நம்ம ஃபெயில் ஆகிட்டேன்னு வந்திருக்கேன்னு சொல்லி கதறி அழுகுது. இதுதான் நம்பர் 1 ஸ்டூடெண்ட்டு தெரியும், எல்லா கூட இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் போய் அதை தேத்துறாங்க, தேத்த முடியல. நேராக பிரின்ஸிபல் வராரு, இம்மா உன்னை பற்றி எங்களுக்கு தெரியுமா, நீ தான் நம்பர் 1, ஏதோ தவறு நடந்து போச்சு, ரீவல்யூஷன் போடலாம், மறுமதிப்பு எடுக்க மனு அப்ளை பண்ணலாம், ரீவல்யூஷன் போடலாம்னு சொல்லி சொன்னோன்னே இருந்தாலும் மனசை தேத்திக்கிட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், என்ன தான் பிரதமராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் எல்லா வீட்லேயும் வந்து பொம்பளை பிள்ளைங்க தான் அப்பா வச்சாலும்,
வந்து வீட்டுக்கு வருது. வந்தோடனே அப்பா முதலமைச்சர் உட்காந்துருக்கார், மடியில் உட்காந்து கதறி கதறி எழுது. இது வரைக்கும் ஃபெயிலே ஆகாத பிள்ளை, வகுப்பில் நம்பர் ஒன்னாக இருக்கிற பிள்ளை, பா நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு எனக்கு லிஸ்ட் வந்துருப்பா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு கண்ணை தொடச்சி சொல்லித்தான். எங்கள் பிரின்ஸிபாலே சொல்லிட்டாரு, ரீவல்யூஷன் போட சொல்லியிருக்காரு, மறுமதிப்பெடுக்க மறுக்கூட்டலுக்கு விண்ணப்பிக்க சொல்லியிருக்காரு, நான் ரீவல்யூஷன் போட போகிறேன் வாங்குது அப்பா கிட்ட சொல்லுது. உடனே அப்போ தான் ஐயா பெருமானார் முராஜி தேசாய் சொன்னாராம், நீ நல்லா படிப்பேன்னு உன் நண்பர்களுக்கு தெரியும், உன் கல்லூரி முதல்வர் தெரியும், கல்லூரியில் அத்தனை பேருக்கும் தெரியும், நீ தலை சிறந்த மாணவின்னு. இந்த தவறு விடைத்தால் திருத்திய ஒரு ஆசிரியனோட தவறு என்பது நமக்கு தெரியும், ஆனால் நீ ரீவேலியூஷனுக்கு அப்ளை பண்ணி நீ திரும்பவும் உரிய மார்க்கை பதிப்பண்ண பெற்றா இந்த உலகம் என்ன சொல்லு தெரியுமா? அவங்க தந்தை முதலமைச்சர் அந்த பதவியை துஷ்பிரயோகம் செய்து விட்டா என்று சொல்லித்தான் உனக்கு அவப்பெயர் வரும், உனக்கு வருதில்லை எனக்கு அவப்பெயர் வரும். அதனால் அப்பா அவன் கெஞ்சி கேட்குறேன், தயவுசெய்து இந்த தெருவில் நீ தோல்வியடைந்ததாக இருக்கும், ஃபெயிலானதாக இருக்கட்டும், அடுத்த தேர்வுக்கு தயாராகனு சொல்லிட்டு தலைமைச் செயலத்துக்கு போயிட்டார். அது சின்ன பிள்ளை மனம் தாங்கலை, நேராக கதவை மூடிட்டு போய் தூக்கு போட்டு சூசைட் பண்ணி செத்து போச்சு. தந்தையோட நேர்மைக்கு தண்டை பணி கொடுத்தான். இப்படி பார்த்தீங்கன்னா இப்படியும் நேர்மையானவர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்தார்களா என்பது இன்றைய சூழ்நிலையில் கேட்கறதற்கும் படிப்பதற்கும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணக்கூடிய உலகுக்கு தான் இருக்குது. இன்றைக்கி இருக்குதுல்ல இதோட புடியில் மகள் பரீட்சையில் ரிவேலியூஷன் அப்ளை பண்ணுன்னு சொன்னால் மாட்டேன்னு, அதனால் அந்த பொண்ணு இறந்து போச்சு. பெத்த மக நேர்மைக்கு பலியானார், மௌனமாக திறந்தார் முராஜி தேசாய். மும்பை பம்பாய் மாகாண முதலமைச்சர், அகில இந்திய அளவில் அம்மா இந்திரா காந்தியிடம் அவர் வந்து உள்துறை அமைச்சர், நிதியமைச்சர், 1977 ஜனதா கட்சியினுடைய பிரதம அமைச்சர், பிரதமர், ஜனதா சாப்பாடு ஜனதா சேலையெல்லாம் வருதுல இன்றைக்கி ஜனதா சாப்பாடு ஜனதா சாப்பாடுன்னு அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ். கண்டிப்பாக 1 ரூபாய்க்கு சாப்பாடு உடனே 1977 உத்தரவு போட்டு ஏழையர்கள் பசியோடு இருக்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டவர், அந்த பேர் ஜனதா சாப்பாடு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பல கோப் டேக்ஸில் போனால் ஜனதா சேலை ஜனதா வேட்டிம்பாங்க. இதெல்லாம் எளியவர்களுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் விலை மலிவாக கொடுப்பதற்கு ஏற்பாடு பண்ணவர், அவ்வளோ ஒரு நல்ல ஒரு இதயம் கொண்டவர். பிரதமராக இருந்தார், முதலமைச்சராக இருந்தார், உள்துறை அமைச்சராக இருந்தார், ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார். ஆனால் கடைசி காலம் என்ன என்று பார்த்தால் மும்பையில் ஒரு அடுக்கு மாடியில் அப்பார்ட்மெண்ட்டில் வாடகைக்கு குடியிருக்கிறார், வாடகைக்கு குடியிருக்கிறாரு. வீட்டு ஹவுஸ் ஓனருக்கு அவருக்கும் சின்ன பிரச்சனை, ஹவுஸ் ஓனர் நீதிமன்றத்தை அணுகிறார், நீதிமன்றத்திலேருந்து இவரை வீட்டை உடனடியாக காலி செய்யுங்கள் என்று சொல்லி நீதிமன்ற உத்தரவு வருகிறது. நீதிமன்ற உத்தரவு வந்தோடனே நீதிமன்ற பணியாளர் வீட்டில் வந்து ஒட்டிட்டு போயிட்டாங்க. நீதிமன்ற வீட்டில் வந்து காலி பண்ணுறதுக்கு தன்னுடைய மருமகள், மகனுடைய மகள், மனைவி, மருமகள் அதிர்ச்சி அடைந்து வீட்டை எங்கே போகிறது அடுத்து வீடு இல்லையே அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி அடைந்து மனநிலை பாதிக்கப்பட்டு மாடியிலிருந்து வாடகை வீடை காலி பண்ண சொன்னே மேலேருந்து குதிச்சு அதுவும் தற்கொலை பண்ணி போச்சு. இப்படியும் இந்த நாட்டில் பிரதமர்கள் இருந்தார்களா? இது திரைப்படமா? அப்படி இன்னக்கூடிய அளவிற்கு இவர்கள் வாழ்க்கை வரலாறுகளை படிக்கின்ற பொழுது நம்ம ஏரியாமல் கண்ணீர் வருது. ஆனால் இந்த தேசத்தில் தான் ஒரு பிரதமர் ஒரு சாக்ஸ் வாங்கி போட முடியல, -5 டிகிரி இருக்கக்கூடிய நாட்டுக்கு போகிறாரு, நல்ல உடையை உடுத்த முடியலை, என்கிட்ட பணம் இல்லை, அரசாங்கம் கொடுக்குற சம்பளத்துக்கு நான் இதைத்தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு நல்ல ஒரு கம்பளி ஆடை உடுத்த முடியாமல் ஒரு நல்ல ஒரு ஜெர்கின் வாங்கி போட முடியாமல் ஒரு பிரதமர் செத்து போயிறார். இன்னும் மர்மமாக இருக்கு. மொரார்ஜி தேசாயை பற்றி இவ்வளோ உயர்வாக சொல்லிட்டு இருந்தீங்க, அப்புறம் ஏன் அவருடைய ஆட்சி ரொம்ப சுருக்கமாக இருந்து அவருடைய ஆட்சி சீக்கிரமாக ஒரு பதவி விலக வேண்டிய சூழல் வந்துச்சு? அது வந்து எதிர்கட்சிகளினுடைய ஒரு கதம்பமாகத்தான் ஜனதா இருந்தது. இது காங்கிரஸ் என்பது ஒரு நிலையான அரசு, ஒரு நிலையான ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு கட்டுப்படக்கூடிய இந்தியா தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருந்தாங்க. ஜனதா என்கிறது பல மாநிலங்களில் தலைவர்களுடைய கலவையாக இருந்தது, அதில் ஜனசங்கம் இருந்துச்சு, ஜேபி இருந்தார், இப்படி பல தலைவர்கள், அதாவது அம்மையார் இந்திரா காந்தியை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லி அனைவரும் ஒன்று கூடினார்கள். இப்போ இந்தியா கூட்டணி மாதிரி அன்றைக்கு அனைத்து தலைவர்களும் ஒன்றாக சேர்ந்தார்கள். அவர்களுக்கு ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் அந்த சூழல் ஏற்பட்டது. நன்றி சார், உங்களுடைய நிறுவனங்கள் பண்ணி பார்த்தீங்க. GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone, everywhere. கலக்கலான ஹாஸ்பிட்டல் ட்ராமா, ஹார்ட் பீட், உங்கள் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில்.